இன்று பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கட்டும்னு போடுறேன். வாழைக்காய் வந்து ரெண்டு வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக. அது வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம் இது மூணையும் அரைச்சி அந்த உப்பு போட்டு இந்த வாழைக்காயில் பெசரி ரொம்ப வானலில் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய், இப்போ வாழைக்காயை ஒரு ஆவி வேக போடலாம். இப்போ வாழைக்காயை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப வேகக்கூடாது, தண்ணி சூடேறி கொஞ்சம் அந்த கலர் மாறினா போதும் வாழைக்காய். அப்போ எடுத்துடலாம், எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு, ஒரு ஆவி காட்டினா போதும். இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்து அந்த பூண்டு, பெருஞ்சீரகம், மிளகாய் இதை அரைச்சி இதில் பெசரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ இந்த வாழைக்காயில் இந்த மசாலா அரைச்சதை பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு திருப்பி எடுக்கலாம். இப்போ வாணலில் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் இந்த வாழைக்காவை மசாலா பொரித்ததை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்படி போட்டு வறுத்து திருப்பி எடுத்துடலாம். கை வச்சு எடுக்காதீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கரண்டி இல்லை தோசை திருப்பியால் எடுத்து போடுங்க. ஏன்னா அது பெசரும்போது மிளகாலாம் அரைச்சதுனால கொஞ்சம் கை எரியும், எனக்கு பழக்கமாகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது. இந்த மசாலா அரைச்சி பண்ணுறதுனால நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாழைக்காய் வாணலில் வெந்துகிட்டுருக்கு. ஏற்கனவே வெந்த வாழைக்காய் தான் ஒரு 2 நிமிஷம் போனவுடனே திருப்பி விட்டு அது ஒரு 2 நிமிஷம் இருந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இந்த மெல்ல திருப்பி விடுறேன். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. நல்லா நான் கொஞ்சம் சிம்மிலே வச்சு செய்கிறேன். இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், வாழைக்காய் வறுவல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், ஒரு வாழைத்துண்டு கூட உடையலை, முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.